ஆளின் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவான கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா சகஸ்கர தீப அலங்கார சேவா இதெல்லாமே இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு சோ இது எப்படி நீங்க புக் பண்ணனும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவுக்கும் எலக்ட்ரானிக் சேவா டிப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பத்தி நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தேன் யாருக்காவது டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க அக்டோபர் மாசத்துக்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு இந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணிங்கனாலும் மூலவர் தரிசனம் பார்க்கலாம் இந்த சேவாவை முடிச்சுட்டு உங்களுக்கு மூலவர் தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அதனால நீங்க அக்டோபர் மாசத்துல முந்நூறு ரூபாய் தரிசனம் டிக்கெட் புக் பண்ணிருந்தாலுமே இந்த டிக்கெட்டும் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் இருக்கணும் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து இந்த சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல சேவா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த சேவால உங்களுக்கு டாப்ல இருக்க ஸ்ரீவாரி சேவா திருமலா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க மொபைல்லேயே நீங்க புக் பண்ணலாம் அக்டோபர் மாசத்துக்கு எல்லாமே கிரீன்ல காட்டுது பாருங்க உங்களுக்கு இங்கே சேவா டைப் வந்து கொடுத்துருப்பாங்க உற்சவம் அப்படின்னா ரெண்டு பேருக்கு நீங்க புக் பண்ணணும் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ரெண்டு பேருக்கு புக் பண்ணணும் இப்பவே எட்டாம் தேதி கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு சாட்டர்டே ஸோ கல்யாணோதவம் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டா வந்து புக் பண்ணிட்டு இருப்பாங்க தேவைப்படுறவங்க கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க இல்ல நான் மட்டும்தான் ஒரு ஆளா போறேன் அப்படின்னா மீதி இருக்க மூணு சேவால ஏதாவது ஒரு சேவா நீங்க வந்து புக் பண்ணலாம் ஊஞ்சல் சேவா புக் பண்ணலாம் இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா சகஸ்கர தீபாலங்கார சேவா ஆர்ஜித சேவா இதுல எந்த சேவா வேணாலும் புக் பண்ணலாம் எட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊஞ்சல் சேவாவும் கல்யாணோற்சவம் வந்து ஃபாஸ்டா வந்து புக் ஆகி முடிஞ்சிருச்சு ஸோ வந்து தான் இருக்கு மீதி இருக்க டேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு தேவைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்க சேவா செலக்ட் பண்ணிட்டு தனியா போறேன்னா நீங்க ஆர்ஜித பிரம்மோற்சவமோ இல்லை சகஸ்கர தீப அலங்கார சேவாவோ ஊஞ்சல் சேவாவோ செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட விஷனா அது ஒரு ஆள்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு இந்த சேவால தான் போகணும்னா நீங்க அதை புக் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்னைக்கு டேட் போறீங்களோ அந்த டேட்டை வந்து கொடுத்துக்கோங்க இதுல வந்து ஒன்னாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் இந்த ஆர்ஜித சேவா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா அஞ்சாந்தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் இருக்கு ஆறாம் தேதியும் வந்து சேவா இல்லன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முப்பத்தி ஒன்று இந்த மூணு நாளுமே ஆர்ஜித சேவாஸ் கிடையாது மீதி தான் புக் பண்ணணும் இங்கே இந்த ரூபாய்க்கு பக்கத்துல டிக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ரெண்டு பேர் வரைக்கும் புக் பண்ணலாம் மினிமம் ஒரு ஆளுக்கு புக் பண்ணலாம் சோ கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த லாகின் டீடைல்ஸ்ல ஒரு பேரு ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்து வச்சிருப்போம் இல்லையா சோ அவங்களுக்கே வந்து நீங்க புக் பண்ண போறீங்களா இல்லைன்னா வேற யாருக்கும் புக் பண்ண போறீங்களான்னு கேட்கும் ஸோ டு யூ விஷ் டு புக் சேவ் ஆஃப் ஃபார் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்களுக்காக நம்ம புக் பண்ணுறோம்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணீங்கன்னா கீழே அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை என்னோட லாகின் டீட்டெயில்ஸில் இருக்கு என்னோட நேமில் தான் நான் புக் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கும் உங்களோட இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே பாருங்கள் எதுவுமே இல்லை இதில் வந்து உங்களோட நேமு ஏஜ் ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மெயிலாக ஃபீமெயிலான ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பான் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் மட்டும் கிடையாது மீதி இருக்க எல்லா ப்ரூஃபையும் யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணலாம் அந்த ஐடி ப்ரூஃப் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு மொபைல் நம்பர் வந்து ஆப்ஷன் எல்லாம் இல்லைன்னா விட்டுடலாம் கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம த்ரீ ஹண்ட்ரட் டிக்கெட் எப்படி புக் பண்றமோ சேம் அதே மாதிரிதான் இந்த சேவாவும் டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீழே பேமெண்ட் ஆப்ஷன்ல நீங்க ஏதாவது ஒரு கேட்வே சூஸ் பண்ணிக்கலாம் கேட்வே செலக்ட் பண்ணிட்டு பேனவ் அப்படின்னு நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களுக்கு மூவ் ஆகும் உங்களுக்கான பேமெண்ட் வந்து ஓபன் ஆயிடுச்சு இதுல வந்து சேவ் அப்புறம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் நீங்க கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம் கார்டில் வந்து மாஸ்டர் விசா ரூபே கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம் நெட் பேங்கிங்ல உங்களுக்கு பேங்க் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதை இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூபிஐ வந்து கொடுக்கலாம் கார்டு நெட் பேங்கிங் இருக்கு இன்னொரு கேட்வே இருக்கு அந்த கேட்வே நீங்க வந்து சூஸ் பண்ணி கூட நீங்க அதுலயும் செக் பண்ணி பாத்துக்கலாம் ஸோ ஹெச்டிஎஃப்சி கேட்வே வந்து நீங்கள் ஓபன் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க எப்படி வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணலாம் கார்டு யூஸ் பண்ணலாம் நெட் பேங்கிங் இல்லைன்னா வாலெட்டு ஐஎம்பிஎஸ் ஆர்டிஜிஎஸ் இஎம்ஐ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட அமௌண்ட் வந்து நீங்க வந்து பே பண்ணிக்க முடியும் இதில் வந்து ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து புக்கிங் ஆகிட்டு இருக்கு அதனால வந்து எந்த டேட்ல உங்களுக்கு வேணுமோ வந்து புக் பண்ணிக்கோங்க எல்லா சேவாஸுமே வந்து ஓரளவுக்கு எல்லாம் டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணுறனால புக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க உங்களுக்கு தேவைப்படுறதுனால சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ